ஓம் சாந்தி. இன்றைக்கான புருஷார்த்தம், இன்று பாபா குழந்தைகளை பார்த்து கதைக்கின்றார். குழந்தைகளே, பாபா எப்போதும் கூறுகின்றார்கள், குழந்தைகள் எந்த விதமான எழுச்சியையும் கண்டும் கலக்கத்திற்கு ஆளாக வேண்டாம். அப்போதும் குழந்தைகளாகிய நீங்கள் கலங்குகின்றீர்களே, ஏன்? ஏனென்றால் இப்போதைக்கு என்னுடையது மற்றும் என்னுடையது அதிகமாக உள்ளது. இந்த என்னுடையது மற்றும் என்னுடையது தான் துக்கத்திற்கும் அமைதியின்மைக்கும் காரணமாகும். குழந்தைகளே, குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது சங்கம யுகத்தின் இறுதிக்கட்டத்தில் இருக்கும்போது அது பிற்காலத்தில் சோகம் நிறைந்ததாக இருக்கும். தந்தையின் மீது 100% மரியாதை உள்ளது. நீங்கள் ஸ்ரீமத் பின்பற்ற முயற்சி செய்திருக்கின்றீர்கள், செய்திருக்க வேண்டும். அதில் மட்டுமே பாபா வந்ததிலிருந்தே உங்கள் புத்தியை எல்லா இடங்களிலிருந்தும் அகற்றிவிடுங்கள் என்று கூறுகின்றார். இல்லையெனில் இந்த உடல், மனம், செல்வம், மக்கள், இன்பங்கள், வசதிகள் அனைத்தும் உங்களை தங்கள் விருப்பத்திற்கு மாறாக மோசமாக தானே இழுத்து கொண்டு செல்லும். ஏனென்றால் கடைசி நேரத்தில் இயற்கை 5 தத்துவங்களும் ஆன இந்த முழு உலகமும் பெரும் எழுச்சியில் இருக்கும். அத்தகைய நேரத்தில் அசையாத நிலையில் நிலைத்திருக்கக்கூடியவர்கள் மட்டுமே முழுமையான அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள். 2வது, முழுமை அடைவார்கள். உடலற்றவராக மாறுவதற்கு நடைமுறையில் இருப்பார்கள். எனவே இப்போது உங்கள் மீது கவனத்தை அதிகரிக்கவும் உங்களின் ஒவ்வொரு எண்ணத்தையும் நீங்களே சோதித்து பாருங்கள். உங்கள் எண்ணங்கள் எந்த திசையில் செல்கின்றன? எந்த சாக்கு போக்குகளும் கடைசியில் வேலை செய்யாது. அதனால்தான் நீங்கள் இந்த எல்லா சாதனங்களிலிருந்தும் 100% விலகி இருக்க வேண்டும். மேலும் உடல் தொடர்பான அனைத்தும் தந்தைக்கு முழு பொறுப்பாகும். பாபாவிடம் ஒப்படைக்கவும். இதில் அலட்சியமாக இருக்காதீர்கள். இல்லையெனில் நீங்கள் நிறைய வருந்த வேண்டியிருக்கும். 100% அர்ப்பணிப்புடன் குழந்தைகளுடன் தந்தையும் 100% உறுதியளித்துள்ளார். இறுதி காலத்திலும் உலகம் துன்பத்தின் உச்சத்தில் இருக்கும். ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் மகிழ்ச்சியில் இருப்பீர்கள். ஏனெனில் நீங்கள் தந்தையோடு இருக்கிறீர்கள். தந்தையின் மீது நம்பிக்கை வைத்து தந்தையிடம் 100% சரணடைந்து விடுங்கள். அதாவது தந்தை உங்களை எங்கு உட்கார வைத்தாலும் எதை உண்பீர்களோ பாபா உங்கள் விருப்பப்படி உங்கள் மனதையும் புத்தியையும் தந்தையின் அன்பின் நினைவில் ஈடுபடுத்துங்கள். உங்களை முழு சக்கரத்திலும் இந்த முக்கியமான நேரத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் வெற்றியடைச் செய்யுங்கள். ஏனெனில் அடைதல் என்பது துறப்பதை விட பல மில்லியன் மடங்கு அதிகம். வெறுமனே செய்ய எதுவும் இல்லை, சரணடைதல். ஒவ்வொரு பலவீனமான சமஸ்காரமும் சிந்தனை மற்றும் மனத்தையும் பாபாவுக்கு மீண்டும் மீண்டும் கொடுக்க உங்கள் முயற்சியை அதிகரித்து கொண்டே இருங்கள். உங்களின் இந்த முயற்சியால் நேரம் வரும்போது தந்தை உங்களை முழுவதுமாக வெளிச்சமாக ஆக்குவார். மேலும் உங்கள் பலனையும் உயர்வாக அடையச் செய்வார். கவனம் செலுத்த வேண்டும். கவனக்குறைவாகவோ மனம் சோர்வடையவோ அல்லது விட்டு கொடுக்காமலோ இலகுவாக இருங்கள். இந்த நேரம் மிகவும் மதிப்பு மிக்கது. உங்கள் மனதையும் புத்தியையும் முழுவதுமாக அமைதியாக வைத்து
எதிர்கால திட்டத்தை எல்லாம் பாபாவுக்கு அர்ப்பணிக்கவும். ஓம் சாந்தி.